திரு ரவி அவர்களை பொறுத்தமட்டிலே திரு மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை பற்றி சொல்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் குறிப்பிட்ட விதத்திலே தமிழக முதலமைச்சருடைய பயணத்தையோ அல்லது தமிழக முதலமைச்சருடைய பயணத்தால் வர இருக்கின்ற எஃப்டிஏ என்று எஃப்டிஐயினுடைய பிரச்சனைகளை பற்றியோ பேசவில்லை. அவர் சொல்வதெல்லாம் பொத்தம் பொதுவாக வெளிநாட்டு பயணங்களால் தமிழக மாநிலங்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்காது என்பதைப் போல பேசியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை ரவி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் என்று நினைக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் 9 ஆண்டுகளாக சுற்றாத ஊரே கிடையாது, போகாத நாடே கிடையாது, பேசாத பேச்சே கிடையாது. என்ன மோடி மற்ற நாடுகளுடைய பயணத்தில் பெற்று வந்தார் என்பதை ரவி கேட்கிறாரா என்ற ஐயம் எழுகிறது. திரு ரவி அவர்களை பொறுத்தமட்டிலே ஆளுநர் பணியை விட பாஜகவினுடைய மாநில தலைவர் செய்கின்ற பணியைப் போல தொடர்ந்து இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுவது என்பது ஆளுநர் மாளிகையை காலி செய்துவிட்டு அவர் கமலாலயம் மிக விரைவிலே அவருடைய அலுவலகமாக மாற்றுவதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஆளுநரை தமிழகம் இதுவரை பார்த்ததே இல்லை என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது ஆளுநருடைய செயல்கள். யார் அரசியலுக்கு வந்தாலும் நன்மை. இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அனைவருக்கும் வாக்கு அளிக்கின்ற உரிமை இருக்கிறது, கட்சி துவங்குவதற்கான உரிமை இருக்கிறது, வேட்பாளராக வேண்டிய உரிமை இருக்கிறது. மக்கள் தீர்மானிப்பார்கள் யாருடைய கொள்கைகள், யாருடைய திட்டங்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கு. அதற்காக யார் புதிதாக கட்சி தொடங்கினாலும் வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து ஆவின் வந்து தொடர்ந்து வந்து அதாவது சிக்கலையே மாட்டிகிட்டு இருக்கிறது. இப்போ அது ஆவினோட பால் தரம் குறைபாடு இப்போ வந்து இப்போ ரீசன்ட் குழந்தைகள் ரீசெண்டாக குழந்தைகளை வந்து பணிக்காம ஒரு வீடியோ வந்து வெளியாகிட்டு இதில் வந்து முதலமைச்சர் அதிக கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா? புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற திரு மனோ தங்கராஜ் அவர்கள் அதற்கான ஆவினை மேம்படுத்துவதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை அறிவித்திருக்கிறார். என்னை பொறுத்தமட்டில் அந்த கொள்கை திட்டத்திற்கு அவருக்கு உரிய நேரம் கொடுக்க வேண்டும். அமைச்சராக பொறுப்பேற்று 1 மாதத்திற்குள்ளாக பெரிய மாற்றங்களை உருவாக்கிவிட முடியும் என்ற என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதற்குள்ள வாய்ப்பை திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த ஆவின் சீர்கேடு என்பது 10 ஆண்டு காலமாக அதிமுகவினுடைய ஆட்சியிலே பல சீர்கேடுகள் நடந்தது. அதனை சரி செய்வதற்கு அமைச்சர்களுக்கு கால அவகாசம் தேவை. அதே நேரத்தில் ஆவினை பொறுத்தமட்டிலே குஜராத்தினுடைய அமுல் மூலமாக ஆவினை காலி செய்வதற்காகவும் அதனுடைய உண்மையான வேர்களை அறுப்பதற்காகவும் பாஜகவினுடைய குறிப்பாக திரு அமித்ஷா அவர்களுடைய சதித்திட்டம் தொடர்கிறது. ஆவினை பற்றிய இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஏதோ ஒரு ரூபத்திலே பாஜகக்காரர்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை பற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் விருதுநகருடைய சட்டமன்ற உறுப்பினரும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் விருதுநகர் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினரும் இந்த கூட்டத்திலே இதை பற்றி ட்வாட் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்காகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு கூட்டத்தை மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் மாண்புமிகு அண்ணாச்சி KKSR அவர்களையும் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களையும் அழைத்து மிக விரைவிலே அதற்கான ஒரு கூட்டத்தை சிறப்பு கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். மிக விரைவிலே தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கும். பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் ஒருபோதும் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு சட்டம் ராஜன் செல்லப்பட்ட கருத்து வச்சிருக்காங்க. அந்த கருத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக என்பது அழிந்து வருகின்ற கட்சி. அதிமுக இப்பொழுது பாஜகவினுடைய அடிமைகளாக தொடர்கிறார்கள். அவர்களை பொறுத்தமட்டிலே மற்ற கட்சிகளை பற்றி பேசுவதற்கு முன்னாலே அவர்களுடைய கட்சியினுடைய நிலையை பற்றி பேச வேண்டும். திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு என்ன செய்தார் என்பதை முதலில் அவர் விளக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்திலே மதுரை மாவட்டத்திற்காக அவர்கள் அதிமுகவினுடைய கட்சி நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதிமுக என்பது கரைந்து வருகின்ற கப்பலாகி கொண்டிருக்கிறது. அதிமுக என்பது இப்பொழுது உடைந்த மண்பாத்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவினுடைய இறுதி காலம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றி பேசுவதை அவர் விட வேண்டும். சரியா?